So we were looking at how in the last days there's going to be a lot of deception. கடைசி காலங்களிலே எப்படி அதிகமான வஞ்சனைகள் இருக்கும் என்பதை குறித்து தான் கேட்கக்கூடிய பிரசங்கங்கள் வேத வசனத்துக்கு ஒத்திருக்கிறதா என்று ஒப்புமைப்படுத்தி பார்க்கல் மட்டுமே வஞ்சனைக்கு பாதுகாக்கப்படுவார்கள். In the last 51 years that I've been a believer, I have discovered that a lot of things that many preachers preach are not according to scripture. நான் விசுவாசியாக இருந்த கடந்த 51 ஆண்டுகளாக நான் எவ்வளவோ பிரசங்கியார்களை கேட்டிருக்கிறேன், அதில் அநேக பிரசங்கங்கள் வேத வார்த்தைக்கு ஒத்து இல்லை. And so many believers believe it because they don't know the scriptures. அநேக விசுவாசிகள் வேதத்தை அறியாதபடினாலே இப்படிப்பட்ட பிரசங்கங்கள் எல்லாம் கேட்டு அப்படியே நம்பிக்கொள்ளுகிறார்கள். I can give you so many examples. நான் உங்களுக்கு எவ்வளவோ மாதிரிகளை உதாரணங்களை கொடுக்க முடியும். ஒரு உதாரணத்தை மட்டும் கொடுக்கிறேன். How many of you know that in the New Testament there is not a single command to believers to pay their tithe? விசுவாசிகள் தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டளை கூட புதிய ஏற்பாட்டிலேயே முழுதுமாக இல்லை என்று உங்களில் எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? The new covenant was established on the day of Pentecost. புதிய உடன்படிக்கை என்பது பெந்தேகோஸ்தே நாளிலே ஸ்தாபிக்கப்பட்டது. The only time Jesus spoke about the tithe was in Matthew 23 when he was talking about the Pharisees and told them what to do. தசம பாகத்தை குறித்து இயேசு பேசின ஒரே ஒரு சமயம் மத்தேயு 23 அதிகாரத்திலே பழைய ஏற்பாட்டு காலத்திலே பரிசேயர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார். We are not Pharisees, we are not under the Old Testament. நாம் பரிசேயர்களும் அல்ல, பழைய உடன்படிக்கை கீழானவர்களும் அல்ல. But after the day of Pentecost, பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகு, there is not a single commandment in the New Testament to pay the tithe. தசமபாகத்தை கொடுக்க வேண்டும் என்று போதிக்கக்கூடிய ஒரு சிறு கட்டளை கூட புதிய ஏற்பாட்டில் இல்லை. The New Testament says we must give and give cheerfully. கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது, உற்சாகமாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. And if you can give cheerfully only 1%, ஒரு சதவீதம் மட்டுமே என்னால் உற்சாகமாய் கொடுக்க முடியும் என்று நீங்கள் சொல்லுவீர்களா? That's all that God wants. தேவனுக்கு தேவையானதெல்லாம் அவ்வளவுதான். And if you can give cheerfully only 0, God doesn't want anything. உங்களுக்கு 0% தான் உற்சாகமாக கொடுக்க முடியும் என்று சொன்னால் தேவனுக்கு ஒன்று வேண்டாம். Now even though that is true, அது மெய்யாக இருந்தாலும் கூட, how is it that 99% of pastors are preaching the tithe? இன்றைக்கு எப்படி 99% பாஸ்டர்மார்கள் தசமமாகம் கொடுக்க வேண்டும் என்று பிரசங்கிக்கிறார்கள்? Because they know that these lakhs of believers don't read the Bible. லட்சக்கணக்கான விசுவாசிகள் வேதத்தை வாசிப்பதில்லை என்பது பிரசங்கியார்களுக்கு தெரியும். So they can deceive them. ஆகவே அவர்களை வஞ்சிக்கலாம். And they can take their money and fill their pockets. இவருடைய பணத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு தங்களுடைய பாக்கெட்டுகளை நிரப்பி விடலாம். Okay, let me tell you another thing related to money. பணத்தை பணத்தோடு கூட தொடர்புடைய இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். Can you show me one place in the Bible where Jesus took a collection before he preached the sermon? ஏதாவது ஒரு இடத்திலே இயேசு பிரசங்கிப்பதற்கு முன்பதாக இது போன்ற கூட்டத்திலே அவர் காணிக்கை வசூலித்ததாக நீங்கள் சொல்ல முடியுமா? Or took a collection before he conducted a healing meeting? அல்லது குணமாக்கும் கூட்டம் நடத்துவதற்கு முன்பதாக காணிக்கை வசூல் செய்த ஒரு இடத்தை காண்பிக்க முடியுமா? Or after a healing meeting? அல்லது குணமாக்கும் கூட்டம் முடிந்த பிறகாவது காணிக்கை வசூல் செய்தார்களா? Or இல்லாவிட்டால் can you show me one apostle who took a collection before or after a preaching meeting or healing meeting? பிரசங்கிக்கிற கூட்டமோ குணமாக்கும் கூட்டமோ முன்னமோ பின்னமோ அப்போஸ்தலர் யாராவது காணிக்கை வசூலித்ததாக நீங்கள் வாசிக்கிறீர்களா? Never. ஒரு காலம் இல்லை. Then how is it today in every Christian meeting there is a collection? ஆனால் இன்றைக்கு மட்டும் எப்படி ஒவ்வொரு கிறிஸ்தவ கூட்டத்திலேயுமே காணிக்கை வசூல் செய்வது என்பது ஒரு வழக்கமாக? Doesn't matter whether they are believers, unbelievers, anything. வருகிற விசுவாசிகளோ அவிசுவாசிகளோ அது பொருட்டே அல்ல, காணிக்கை கொடுத்தால் போதும் என்று சொல்கிறார். There are people who go around with receipt books to collect money for Christian work. கிறிஸ்தவ ஊழியத்திற்காக யார் கொடுத்தாலும் சரி ரசீது கொடுக்கிறோம் என்று சொல்லி ரசீது புத்தகங்களை எடுத்துக்கொண்டு வீடு வீடாக போகிறவர்கள் உண்டு. Did Jesus tell his disciples go with receipt books and collect money from people? ரசீது புத்தகங்களை வைத்து மக்களிடத்தில் பணத்தை வசூல் செய்து அனுப்புங்கள் என்று இயேசு சொன்னாரா? Where did all this come from? இவையெல்லாம் எங்கே இருந்து வந்தது? The traditions of men. மனிதருடைய பாரம்பரியம். Not in the word of God. தேவனுடைய வார்த்தையிலே அல்ல. Let me show you a verse in the third epistle of John. யோவான் கேன நிருபம் மூன்றாம் நிருபம் and verse 7. ஏழாம் வசனம். In the third epistle of John verse 7. யோவான் கேன மூன்றாம் நிருபம் ஏழாம் வசனம். It says these servants of God went out for the sake of the name of Jesus
But receiving nothing, accepting nothing from the non-Christians. அப்போஸ்தலன் யோவானின் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம். ஏனெனில் அவர்கள் புறஜாதியாரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்தின் நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். You know that is how the early apostles served God. ஆதிகால அப்போஸ்தலர்கள் இப்படி தான் தேவனுக்கு ஊழியம் செய்தார்கள் என்று நீங்கள் They would not take one paisa from a non-Christian. ஒரு கிறிஸ்தவர் அல்லாத ஒரு மனிதனிடத்திலிருந்து ஒரு பைசா கூட வாங்க மாட்டார்கள். And I tell you 90% of nominal Christians are not born again. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா இன்றைக்கு இருக்கக்கூடிய 90% பெயர் கிறிஸ்தவர்கள் மறுபடியும் பிறக்காதவர்கள். Not only here anywhere. இங்கேயும் மட்டுமல்ல எங்கேயும் சரி. You cannot take one paisa from them for God's work. தேவனுடைய ஊழியத்திற்காக அவர்களிடத்திலிருந்து ஒரு பைசா கூட நான் வாங்க கூடாது. You know sometimes some of these nominal Christians have sent money by money order to our church. சில சமயங்களிலே பெயர் கிறிஸ்தவர்கள் எம்ஓவின் மூலமாக எனக்கு பணம் அனுப்பி இருக்கிறார்கள். When I happen to know that they are not born again. அவர்கள் மறுபடியும் பிறக்கவில்லை என்பதை நான் அறிந்திருந்தால் I say thank you very much but we are sorry we cannot accept this from those who are not born again and we return it. மன்னித்துக் கொள்ளுங்கள் மனம் திரும்பாதவர்களிடத்திலிருந்து நாங்கள் காணிக்கை வாங்க மாட்டோம் என்று சொல்லி அதை நாங்கள் திருப்பி அனுப்பி இருக்கிறோம். God wants your heart first and not your money. தேவனுக்கு உங்களுடைய பணம் அல்ல உங்களுடைய இருதயம் தான் அவருக்கு வேண்டும். But so many preachers are going around saying God wants your money first, he's not bothered about your heart. ஆனால் அநேக பிரசங்கியார்கள் சொல்றது என்னவென்றால் தேவனுக்கு உங்களுடைய பணம் தான் முதலாவது வேண்டும், அதற்கு பிறகு நீங்கள் இருதயத்தை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டால் God is not a beggar. தேவன் ஒரு பிச்சைக்காரர் அல்ல. But so many preachers have reduced God to a beggar. ஆனால் அநேக பிரசங்கியார்கள் இயேசுவினுடைய தேவனை கீழாக கொண்டு வந்து பிச்சைக்காரர் என்ற நிலவரத்துக்கு அவரை ஆக்கி விட்டார். And there are so many lakhs of Christians who blindly follow that. இதை குருட்டுத்தனமாக பின்பற்ற கூடியதன லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். That is only one area of deception. வஞ்சனையின் ஒரே ஒரு பகுதி தான் உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். Let me show you another area. இன்னொரு பகுதியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். In Matthew chapter 7. மத்தேயு 7 ஆம் அதிகாரம். Jesus said, Yesu sonnar, after speaking the Sermon on the Mount, Malai prasangathai prasangithu mudita pinbu, and if you read Matthew 5, 6 and 7, you know it's a very high standard. Matthayu 5, 6, 7 adhigarangalai neengal vasithu paathirundha sonnal adanudaiya nilavaramanadhu adu tharamanadhu migum uyirndha nilayil irukkirathu. Let me tell you something which you probably never heard. Oru kaalam neengal ketraada oru kaaryam ungalukku sollatuma? Moses went up to the mountain and brought the 10 commandments down for Israel to follow. Mose ange uyire malayile yeri Israel jangal pinpatrumbadiyaga 10 karpanigalai kondu vandar. And till today the Jewish people respect those 10 commandments. Indru vare inda 10 karpanigalai yuda makkal madikkirargal kanamannugirargal. Jesus went up to the mountain. Yesu andha malaiku sendrar and gave the sermon on the mount Matthew 5 6 and 7. Matteyu 5 6 7 ivigalile sollapattadana malai prasangathai kondu vandu makkalukku kodukkar. But not even 1% of Christians respect that. உங்களை நடவுங்கள் என்று சொன்னால் If the law was 10 meters high, this is 1000 meters high. நியாய பிரமாணமானது 10 மீட்டர் உயரம் என்று சொன்னால் இது 1000 மீட்டர் உயரம். The law said don't commit murder, Jesus said don't get angry. கொலை செய்யாதீர்கள் என்று பிரமாணம் சொல்கிறது, இயேசுவோ கோபப்படாதீர்கள் என்று சொல்கிறார். Jesus said the law said don't commit adultery, I say don't lust after women. நியாய பிரமாணமானது விபச்சாரம் செய்யாதீர்கள் என்று சொல்கிறது, மலை பிரசங்கத்திலேயோ இச்சையோடு பார்க்காதீர்கள் என்று சொல்கிறது. The law said when your hand is on some holy book and you are taking a vow in court, don't tell a lie. ஒரு புனித புத்தகத்திலே உங்கள் கையை வைக்கும் பொழுது நீங்கள் கோரிக்கை செய்யும் பொழுது வாக்கு பண்ணும் பொழுது பொய் சொல்ல வேண்டாம் என்று பிரமாணம் சொல்கிறது. Jesus said, இயேசு சொன்னார், always speak the truth. எப்பொழுதே உண்மையை பேசுங்கள். No need of vow or anything. அதற்கென்று நீங்கள் சத்தியம் பண்ணவெல்லாம் தேவையில்லை. The law said love your neighbor. Jesus said love your enemies also. அயலகத்தானை நேசிக்க வேண்டும் என்று பிரமாணம் சொன்னால் இயேசு சத்துருவை நேசி என்று சொல்கிறார். What a high standard. எவ்வளவு உயர்ந்த தரம் பாருங்கள். He was raising the standard. அவர் அந்த தரத்தை உயர உயர உயர்த்தி கொண்டே இருக்கிறார். Now today many Christians think they are very holy when they keep the 10 commandments. இன்றைக்கு अनेक கிறிஸ்தவர்கள் 10 கற்பனைகளை கைக்கொண்டாலே போதும் பரிசுத்தவான்கள் என்று எண்ணுகிறார்கள். Then you are a good Jew. அப்படியானால் நீங்கள் ஒரு நல்ல யூதன். Not Christian. கிறிஸ்தவன் அல்ல. You are a good follower of Moses, not of Jesus Christ. நீங்கள் மோசேயை பின்பற்றுகிற நல்ல ஒரு சிஷ்யன், இயேசுவை பின்பற்றுகிற சிஷ்யன் அல்ல. These are the areas where there's tremendous amount of deception in Christianity. இவ்விதமான பகுதிகளிலே இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் அதிகமான வஞ்சனை காணப்படுகிறது. When that happens,
இது நடைபெறும் பொழுது when people follow the old testament law which spoke about tithing and 10 commandments தசமபாகம் 10 கற்பனைகள் போன்றதான பழைய உடன்படிக்கை காரியங்களை பின்பற்றும் பொழுது don't follow the new testament which says give cheerfully and follow the standards of the sermon on the mount மலைப்பிரசங்கத்தினுடைய தரத்தை பின்பற்றுங்கள் உற்சாகமாய் கொடுங்கள் என்கிறதான புதிய ஏற்பாட்டு தரத்தை பின்பற்றாவிட்டால் what will happen is என்ன நடக்கும் என்றால் all these so called believers விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் will become religious அவர்கள் மேரும் மதவாதிகளாக தான் இருப்பார்கள் religious christians அவர்கள் பக்தி வாழ்க்கை வாழ்வது போல இருப்பார்கள் not disciples of jesus அவர்கள் இயேசுக்கு சீஷர்களாக இருக்க மாட்டார்கள் people who follow the traditions of men more than the word of god தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுவதை காட்டிலும் அதிகமாக மனுஷருடைய பாரம்பரியங்களை அதிகமாக பின்பற்றுகிறார்கள் at the end of the sermon on the mount மலைப்பிரசங்கத்தின் முடிவிலே listen to this இதை கவனித்துக்கள் jesus said இயேசு சொல்கிறார் verse 14 14 ஆம் வசனம் this gate is very small and this way is very narrow and very few will find this way இந்த ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் what was he talking about அவர் எதை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார் he was talking about what he had spoken in the last 3 chapters கடந்த 3 அதிகாரங்களில் என்ன பேசினாரோ அதை குறித்து பேசுகிறார் this what I have spoken to you about not getting angry and not lusting after women கோபப்படாமல் இருப்பது ஸ்திரீகளை சீயோடு பார்க்காமல் இருப்பது loving your enemies சத்துருக்களை நேசிப்பது and when you pray don't tell anybody about it ஜெபிக்கும் பொழுது யாரிடத்திலும் அதை குறித்து சொல்ல வேண்டாம் when you fast don't tell anybody about it உபவாசிக்கும் பொழுது யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம் that by the way is one of the most disobeyed commandments particularly in pentecostal churches நான் சொல்லட்டுமா அதிகமாக கீழ்ப்படியாத ஒரு கட்டளை இருக்கு என்று சொன்னால் இந்த உபவாசம் ஜெபத்தை குறித்ததான காரியத்திலே குறிப்பாக பெந்தகோஸ்த சபைகள் கீழ்ப்படுவதில்லை they will always tell you about their fasting எப்பொழுதே தாங்கள் நான் உபவாசிக்கிறேன் என்று சொல்வார்கள் do you know there's only one commandment jesus gave about fasting உபவாசத்தை குறித்து ஆண்டவர் கொடுத்த ஒரே ஒரு கட்டளை தான் உண்டு என்று உங்களுக்கு தெரியுமா only one ஒரே ஒரு கட்டளை தான் he never told you how often you should fast எவ்வளவு அடிக்கடி நீங்கள் உபவாசிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை he never told you how long you should fast எவ்வளவு நாட்கள் உபவாசிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை one day 3 days 40 days he never said ஒரு நாள் உபவாசிக்கணுமா 3 நாள் உபவாசிக்கணுமா 40 நாள் உபவாசிக்கணுமா சொல்லவில்லை how many times in a year never said வருஷத்துல எத்தனை முறை உபவாசிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை only one commandment ஒரே ஒரு கட்டளை தான் when you fast so நீங்கள் உபவாசிக்கும் பொழுது don't tell anybody யாருக்கும் சொல்ல வேண்டாம் that is the commandment most christians disobey अनेक கிறிஸ்தவர்கள் கீழ்ப்படியாத இருக்கக்கூடிய கட்டளை இதுதான் they advertise to everybody அவர்கள் தங்கள் எல்லாருக்கும் விளம்பரம் செய்கிறார்கள் I fasted நான் உபவாசித்தேன் oh when I fasted god told me this நான் உபவாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு கூட இதை பேசினார் they have absolutely no respect for the word of god தேவனுடைய வார்த்தைக்கு முற்றிலும் மதிப்பு கொடுக்காதவர்கள் that is why jesus said ஆகவேதான் இயேசு சொன்னார் this gate is very small இந்த வாசலானது நெருக்கமாய் இருக்கிறது this way is very narrow மிகவும் நெருக்கமாய் இருக்கிறது many will talk about it but few will find it அநேகர் இதை குறித்து பேசுவார்கள் அதை கண்டுபிடிக்கிறவர்களோ சிலர் I have discovered that நான் அதை கண்டுபிடித்திருக்கிறேன் very few believers have found this way this narrow gate and narrow way described in the sermon on the mount இந்த மலை பிரசங்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான இடுக்கமான வாசல் இருகலா குறுகலான பாதையை கண்டுபிடித்தவர்கள் வெகு சிலர்தான் according to this verse that is the only way to life இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஜீவனுக்கு போவதற்கு இது ஒரே வழி and then he said அருகப்பரே சொல்கிறார் but ஆனால் beware of the false prophets கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் false prophets are the people who say the way is not so narrow கள்ளத்தீர்க்கதரிசிகள் யார் தெரியுமா வழி அவ்வளவு இடுக்கமாக இல்லை என்று சொல்கிறவர்கள் there's nothing wrong in taking a collection from unbelievers also அவிசுவாசிகளிடத்திலிருந்து காணிக்கை வசூல் செய்வது ஒன்றும் அவ்வளவுனும் பெரிய தவறு இல்லை என்று சொல்கிறவர்கள் I remember one Pentecostal church I preached in ஒரு பெந்தகோஸ்த சபையில நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன் the pastor loved me very much அந்த போதகர் என்னை அதிகமாக நேசித்தார் he told me after the meetings அந்த கூட்டம் முடிந்த உடனே சொன்னார் he said brother Zach I agree with everything you say சகோதரர் ஜாக் அவர்களே நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அப்படியே ஒத்துக்கொள்கிறேன் except one thing ஒரே ஒரு காரியத்தை தவிர why do you preach so much against tithing ஏன் தசமபாகத்தை குறித்து அவ்வளவு விரோதமாய் பிரசங்கிக்கிறீர்கள் as it is these people give so little ஏற்கனவே ரொம்ப கொஞ்சம் தான் காணிக்கை கொடுக்கறாங்க after hearing you they'll give nothing இத கேட்டாச்சுனா அவ்வளவுதான் அதுவும் வராது I said I have preached the same message in my church for 30 years நான் என்ன சொன்னே தெரியுமா என்னுடைய சொந்த சபையில இதே செய்தி 30 ஆண்டுகளாக பிரசங்கித்திருக்கிறேன் 35 years we have never taken an offering in our church எங்களுடைய சபையில 35 ஆண்டுகளாக காணிக்கை வசூல் செய்ததில்லை and not only in bangalore பெங்களூர்ல மட்டுமல்ல சென்னை many other churches in tamil nadu தமிழ்நாட்டில் இன்னும் பல சபைகள் இல்லை never taken a collection once ஒரு முறை meeting for 35 years 35 ஆண்டுகளாக ஒரு கூட்டத்திலே கூட காணிக்கை வசூல் செய்ததில்லை all 40 50 churches 40 50 சபைகள் இருக்குது but anal we conduct about 20 conferences a year varshathile 20 conference kootangal nadathukrom no collection in the conference also conference leyum kuda vasool seivadillai we never sent a report of our work or photograph
anywhere for 35 years. 35 ஆண்டுகளாக என்னுடைய ஊழியத்தை குறித்து தேவைகளை குறித்து எந்த ஒரு அறிக்கையும் அல்லது போட்டோவும் அனுப்பினதே இல்லை. Most of these so called prayer letters are only begging letters for money. ஜெப கடிதங்கள் என்று சொல்லப்படுகிற அநேக கடிதங்கள் எல்லாம் பிச்சை வாங்கக்கூடிய கடிதங்களாக, பணத்தை தாருங்கள் என்று இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கடிதங்களாக தான் வருகிறது. It's a disgrace to Jesus Christ. தே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு அது அபகீர்த்தியை உண்டு பண்ணுகிறது. Jesus had a need, he would tell his father in heaven. இயேசுவுக்கு ஒரு தேவை இருக்கும் என்று சொன்னால் பரலோகத்தில் இருக்கக்கூடிய பிதாவினிடத்தில் சொல்வார். This is where Christianity has gone astray. இன்றைக்கு கிறிஸ்தவமானது இங்கே தான் வழிவிலகி சென்றிருக்கிறது. Because Jesus said there are only two gods, the true God and money. இயேசு என்ன சொன்னார், இரண்டே தெய்வங்கள் தான் இருக்குது, ஒன்று மெய்யான தேவன், இன்னொரு பணம். You cannot serve both. இரண்டுக்கும் நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது. Stop serving this Baal and start serving the true God. பாகாலை சேவிப்பதை எப்பொழுது நிறுத்துவீர்களோ அப்பொழுதுதான் தேவனை நீங்கள் சேவிக்க முடியும். In Old Testament Elijah said Jehovah or Baal. யெகோவா தேவனா அல்லது பாகால் உங்களுக்கு தெய்வமா என்று கேட்டார் ஏலியா. Baal's name today is Mammon. பாகால் என்ற அந்த பெயருடைய இன்றைய அர்த்தம் பணம் அல்லது உலகப் பொருள். That is Baal's name today. இன்றைக்கு பாகாலுடைய பெயர் மேமன் என்று சொல்லப்படுகிறது, உலகப் பொருள். Today's Elijahs will say you either serve Christ or Mammon, you can't serve both. இன்றைக்குள்ள எலியாக்கள் சொல்வார்கள், ஒன்று கிறிஸ்துவை சேவிங்கள், இல்லாவிட்டால் உலகப் பொருளை சேவிங்கள், இரண்டுக்கும் சேவை செய்ய முடியாது. I tell you in my lifetime I have found very few preachers and pastors who serve only Christ and are not interested in money at all. என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நான் சந்தித்த வெகு சில பிரசங்கியார்கள், சில ஊழியர்கள், சில பாஸ்டர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு காலம் பணத்துக்கு சேவை செய்யாதவர்கள், தேவனுக்கு மட்டுமே சேவை செய்வார்கள். Never talk about money. பணத்தை குறித்தே பேசாதவர்கள். Look at Jesus. இயேசுவை பார்த்தவர்கள். Look at Paul. பவுலை பாருங்கள். Never once did they say, please support me, I'm doing a good work for God. ஒரு முறை கூட இயேசுவோ அப்போஸ்தலர்களோ நாங்கள் தேவனுக்கு நல்ல ஊழியம் செய்கிறோம், எங்களுக்கு பணத்தை தாருங்கள் என்று கேட்டதே இல்லை. Here is a report of all the work I'm doing, please support it. நான் செய்கிற ஊழியத்தினுடைய அறிக்கையை இங்கே பாருங்கள், எங்களுக்கு தயவு செய்து எங்களை தாங்குங்கள். Where do you see that in the New Testament? புதிய ஏற்பாட்டில் எங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள்? Nowhere. எங்கேயுமே பார்ப்பதில்லை. So how do people do it today? அப்படியானால் எப்படி ஜனங்கள் இதை செய்கிறார்கள்? The traditions of men. மனுஷருடைய பாரம்பரியம். Which make people religious. மக்களை மதவாதிகளாக மாற்றும். You know what it means to be a disciple of Jesus Christ? இயேசு கிறிஸ்துவின் சீஷன் என்றால் என்ன தெரியுமா? That means you learn from Jesus example and say Lord I will do it exactly like you. இயேசுவின் மாதிரியிலிருந்து கற்றுக்கொண்டு இயேசுவே அதே போல நான் செய்வேன் என்று சொல்லுகிறவன் தான் சீஷன். But you say brother that is a very difficult way. ஏ சகோதரரே இது ரொம்ப கஷ்டமான வழியா இருக்கு. That is a very narrow gate. இது மிகவும் குறுகலான வாசலா இருக்கு. It's a very narrow way. இடுக்கமான வாசலா இருக்குதே, குறுகலான வழியா இருக்கு. You won't get many people that way. இந்த வழியிலே போனால் अनेक மக்கள் வர மாட்டார்களே. Jesus said that very few will find it. இயேசுவே சொல்லி விட்டார், அதை கண்டுபிடிக்கிறவர் சிலர். So many people want large numbers and so they broaden the gate and the way. अनेகருக்கு நிறைய மக்கள் வர வேண்டும் எண்ணிக்கையிலாகவே தங்களுடைய வாசலை விரிவாக்குகிறார்கள். And they do what Jesus said. Yes, enna sonnaro adhai seigiraanga. To the Pharisees. Pharisees-ulukku sonnadhai seigiraanga. Matthew chapter 7, Mark chapter 7. Matthayina suvisesham 7th adhigaram. Markina suvisesham 7th adhigaram. Verse 8. 8th vasanam. Neglecting the commandment of God, you hold to the tradition of men. Devudaiya kattalaiyai thalli vittu manushrudaiya paramparaiyai kai kondu varugireergal. That is step 1. இதான் முதலாவது படி. You hold to the tradition of men and you neglect God's command. மனுஷனுடைய பாரம்பரியத்தை கை கொண்டு விட்டு தேவனுடைய கட்டளையை தள்ளி விடுகிறீர்கள். Then you go one step lower. இன்னும் ஒரு படி கீழே செல்கிறீர்கள். Verse 9. 9வது வசனம். To keep your tradition you set aside the commandment of God. மனுஷனுடைய பாரம்பரியத்தை உங்களுடைய பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளையை தள்ளி விடுகிறீர்கள், வியர்த்தமாக்குகிறீர்கள். And then a third step to the bottom of the pit. இந்த குழியினுடைய அடி மூன்றாவது படி. Verse 13. 13வது வசனம். Where you keep your tradition and cancel the word of God. நீங்கள் உங்களுடைய பாரம்பரியத்தை வைத்துக்கொண்டு தேவனுடைய வசனத்தை அவமாக்குகிறீர்கள். So first, முதலாவதாக, you neglect verse 8 the commandment of God. தேவனுடைய கட்டளையை தள்ளி விடுகிறீர்கள். Then you go one step lower and set aside the commandment of God. தேவனுடைய கட்டளையை உயர்த்தமாக்குகிறீர்கள். And thirdly you go to the bottom of the pit and cancel the word of God altogether. மூன்றாவதாக முற்றிலுமாக தேவனுடைய வார்த்தையை நீக்கி விடுகிறீர்கள். By holding on to tradition. பாரம்பரியத்தை கை கொண்டு. This is what Jesus fought against all the time. எல்லா நேரங்களிலும் இயேசு இதற்கு விரோதமாய் தான் போராடினார். Why do you think they killed Jesus? ஏன் இயேசுவை கொன்றார் என்று தெரியுமா உங்களுக்கு? You think they killed Jesus because he said you must love your enemies? உன் சத்துருக்களை சிநேகிங்கள் என்று இயேசு சொன்னபடியாலே கொன்றார்களா? You think they killed him because he was washing disciples feet? சீஷருடைய பாதங்களை கழுவினபடியாலே இயேசுவை கொன்றார்களா? No. இல்லை. They killed him because he exposed their false tradition. இவருடைய பொய்யான பாரம்பரியத்தை வெளியரங்கமாக்கினபடியாலே இயேசுவை கொன்றார்கள். And it's the same today. இன்றைக்கும் அதே காரியம் தான். If you expose the false traditions of Christendom, you will be killed. இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவத்தினுடைய பொய்யான பாரம்பரியங்களை நீங்கள் வெளியரங்கமாக்கிவிடுங்கள் என்று சொன்னால் உங்களை கொலை செய்வார்கள். Not with swords. பட்டயத்தினாலே அல்ல. But with their tongue. உங்களை நாவினாலே கொலை செய்வார்கள்.
So people don't want anybody to say bad about them with their tongue. ஆகவே யாரை பற்றியும் தீமையாய் பேசக்கூடாது நாவினால் என்று சொல்கிறார்கள். So they don't want anybody to speak bad about them. தங்களை குறித்து யாரும் கெட்ட விதத்தில் பேசக்கூடாது என்று சொல்கிறார்கள். We won't say anything against their tradition. We'll keep quiet. ஆகவே பாரம்பரியத்தை பற்றியெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அமைதியா இருந்து விடுகிறார்கள். They are not disciples of Jesus. அவர்கள் இயேசுவின் சீஷர்கள் அல்ல. They are just religious people. ஏதோ அவர்கள் பக்தியின் வேஷத்தில் they go to some church and don't disturb any of the traditions. சபை நடத்துகிறார்கள். சபையினுடைய பாரம்பரியத்தை யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று சொல்கிறார்கள். Even though they see this is not according to scripture. இந்த காரியமானது தேவனுடைய வார்த்தையின்படி அல்ல என்று அவர்கள் அறிந்திருந்தாலும் கூட they say brother don't rock the boat just let it go. சகோதரரே படக ரொம்ப ஆட்டிராதீங்க அப்படியே போகட்டும் மெதுவாக. Even if it's going the wrong direction doesn't matter don't rock the boat. படகு தவறான திசையை நோக்கி தவறான லக்கை கொண்டு நோக்கி போய் கொண்டதால பரவாயில்லை படகை மட்டும் அசைத்து விடாதீர்கள். You better be careful brother where you're going to end up following this sitting in this boat. சகோதரனே நீ உட்கார்ந்திருக்க கூடிய படகு தவறான திசைக்கு போய் கொண்டிருக்கிறது அதை குறித்து நீ ஜாக்கிரதையாக இரு. And then Jesus said. பிறகு இயேசு சொன்னார். Verse 21. 21ஆம் வசனம். Here is the mark of a religious person and a disciple of Jesus. Inge ore madha sambandhamana manidharukkum yesuvude shishyanukkulla vyathyasam. Religious people will say lord lord. Verse 21. Matthew 7 adhigaram. Matthew 7:21. Matthew 7 adhigaram 21 vasanathile religious people say lord lord. மதவாதிகள் சொல்வார்கள் கர்த்தாவே கர்த்தாவே. But disciples will do the will of the Father in heaven. ஆனால் சீஷர்களோ பரலோகத்தில் இருக்க பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்கள். In this verse you see a clear distinction. இந்த வசனத்திலே ஒரு தெளிவான ஒரு பிரிவை பார்க்கிறீர்கள். Between religious Christians and spiritual Christians. ஒரு மத சம்பந்தமான கிறிஸ்தவனுக்கும் ஒரு சீஷன் என்ற கிறிஸ்தவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கிறீர்கள். Those who are true disciples of Jesus. இயேசுவின் மெய்யான சீஷர்கள். That means they learn from Jesus and follow him. இயேசுவினிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு இயேசுவையே பின்பற்றுகிறவர்கள். They do the will of the Father. பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள். And they don't just say lord lord. அவர்கள் வெறும் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறார்கள். Whereas the religious Christians say lord lord but they don't do the will of the Father. ஆனால் மத சம்பந்தமான கிறிஸ்தவர்கள் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்வார்கள் பிதாவின் சித்தத்தின்படி செய்ய மாட்டார்கள். They don't even know the will of the Father because they don't study the Bible. தே வேத வாசனத்தை படிப்பதில்லை ஆகவே பிதாவின் சித்தம் என்ன என்றும் தெரியாது அவர்களுக்கு. You know why I study the Bible? ஏன் நான் வேதத்தை படிக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? God is my witness. தேவனே என்னுடைய சாட்சி. I do not study the Bible to prepare clever sermons. நான் அறிவு சார்ந்த ஒரு பிரசங்கத்தை தயாரிப்பதற்காக நான் வேதத்தை வாசிப்பதில்லை. When in my younger days, yes, I studied the Bible to prepare clever sermons. என்னுடைய இளம் வாலிப நாட்களிலே பிரசங்கம் தயாரிப்பதற்காகவே வேதத்தை படித்தேன். But like Paul says, பவுல் சொல்கிறது போல, when I was a child, I spoke like a child, I behaved like a child. ஒரு குழந்தையாக இருந்த பொழுது குழந்தையைப் போல பேசினேன் குழந்தையைப் போல சிந்தித்தேன். When I was also a baby, I didn't know how to speak properly. நானும் ஒரு குழந்தையைப் போல இருந்தபொழுது எப்படி பேச வேண்டும் என்று தெரியாதிருந்தேன். And spiritually also, when I was a child, I did not know how to preach or anything. ஆவிக்குரிய ரீதியிலே குழந்தையாக இருக்கும்பொழுதும் கூட எப்படி பிரசங்கிப்பது என்பதையும் அறியாதிருந்தேன். When I grew up, I put away childish things. ஆனால் நான் வளர்ந்தபொழுது குழந்தைத்தனத்தை ஒதுக்கிவிட்டேன். And one of the childish things is to study the Bible to prepare a sermon. குழந்தைத்தனத்திலே ஒன்று என்னவென்றால் பிரசங்கிப்பதற்காகவே வேதத்தை படிப்பது. Where do you read it says in the Bible you must study the Bible to prepare sermons? நீங்கள் வேதத்தை பிரசங்கம் பண்ணுவதற்காக படிக்க வேண்டும் என்று எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? That is a tradition of men. அது மனுஷருடைய பாரம்பரியம். The Bible says study my word to obey it. வேதம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் கீழ்ப்படிவதற்காக வேதத்தை வாசியுங்கள். How many preachers can say today honestly? இன்றைக்கு எத்தனை பிரசங்கர்கள் நேர்மையாக சொல்ல முடியும்? I study the Bible to obey it. நான் வேத வசனத்தை கீழ்ப்படிவதற்காக படிக்கிறேன் என்று. Now if you are a child remain a child. குழந்தையாக இருந்தால் குழந்தையாகவே இருந்து விடுங்கள். But I hope you grow up. ஆனால் நீங்கள் வளருவீர்கள் என்று நான் நம்புகிறேன். Put away childish things. குழந்தை தனத்தை நீங்கள் ஒதுக்கி விடுவீர்கள் என்று நம்புகிறேன். Jesus didn't study the Bible to prepare sermons. பிரசங்கத்தை தயாரிப்பதற்காக இயேசு வேதத்தை வாசிக்கவில்லை. He knew the Bible when he was 12 years old. 12 வயதாக இருக்கும் பொழுதே வேதத்தை நன்றாக இயேசு அறிந்திருந்தார். But he didn't study the Bible to prepare sermons. ஆனால் வேதத்தை பிரசங்கிப்பதற்காக அவர் படிக்கவில்லை. All those who study the Bible to prepare sermons will not be disciples of Jesus. They'll be religious. பிரசங்கத்தை செய்வதற்காக வேதத்தை படிக்கிறவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாக இருக்கவே மாட்டார்கள். அவர்கள் மதவாதிகளாக தான் இருப்பார்கள். Then people say how do you preach? அப்படியால் நீங்கள் எப்படி பிரசங்கிக்கிறீர்கள்? How can we preach? எப்படி நாம் பிரசங்கிக்க முடியும்? We must preach from our life. நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பிரசங்கிக்க வேண்டும். What we have obeyed. என்னென்ன காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்கிறோமோ அவைகளை பிரசங்கிக்க வேண்டும். Then you say we won't be able to preach much. அப்படியானால் அதிகமாக பிரசங்கிக்க முடியாது என்று சொல்லலாம். That's right. Then if you are a child you must speak at that level. நீங்கள் குழந்தையாக இருந்தால் அந்த நிலையிலே தான் பிரசங்கிக்க முடியும். The Bible says in Romans 12 prophesy according to the proportion of your faith. உங்கள் விசுவாச அளவுக்கு தக்கதாக தீர்க்கதரிசனம் சொல்லுங்கள் என்று ரோமர் 12 ல் வாசிக்கிறோம். That means according to the level of your life. அவருடைய
அர்த்தம் என்னவென்று சொன்னால் வாழ்க்கையினுடைய நிலவரத்திற்கு தக்க அளவிலே பிரசங்கிங்கள். If you have studied only up to second standard, இரண்டாம் வகுப்பு மட்டுமே நீங்கள் படித்திருக்கீர்கள் என்று சொன்னால், don't pretend you are a 10th standard teacher. 10th வகுப்பு ஆசிரியனை போல நடிக்க வேண்டாம். That is what a lot of preachers are doing today. இன்றைக்கு அநேக பிரசங்கிகள் அப்படி தான் செய்கிறார்கள். Their own life is in kindergarten level. அவளை சொந்த வாழ்க்கை LKG நிலவரத்தில் இருக்கிறது. But you listen to their sermons, you'll think they are in PhD. ஆனால் அவருடைய பிரசங்கத்தை கேட்டால், ஐயோ PhD படித்திருக்கிறார் என்று நீங்கள் எண்ணுவீர்கள். Hypocrites, hypocrites. மாய்மாலக்காரர்கள், மாய்மாலக்காரர்கள். Preach according to the level of your life. உங்கள் வாழ்க்கையின் நிலவரத்துக்கு ஏற்றவாறு பிரசங்கிங்கள். So we study the Bible to do the will of God. ஆகவே தேவனுடைய சித்தத்தை செய்யும்படிக்காக வேதத்தை படிப்பது. That's the mark of a disciple. சீஷனுடைய அடையாளம் இதுதான். But a religious person, ஒரு மதவாதி, he's only interested in speaking. அவனுக்கு பேசுவதிலே தான் விருப்பம். See this difference. இந்த வித்தியாசத்தை பாருங்க. In study Matthew 7:21 very carefully. மத்தேயு 7 அதிகாரம் 21 வசனத்தை சற்று கவனமாக வாசியுங்கள். Amazing things. வியக்கத்தக்க காரியங்களை இங்கே வாசிக்கலாம். See these two words. இந்த ரெண்டு வசன வார்த்தைகளை பாருங்க. One speaks about somebody who says something and then it speaks of somebody who does something. இங்கே சொல்லுகிற ஒரு சிலரை குறித்து பார்க்கிறோம், செய்கிற ஒரு சிலரை குறித்து வாசிக்கிறோம். A religious person says, a disciple does. மதவாதி பேசுவான், சீஷன் செய்வான். A religious person says, Lord, Lord. ஒரு மதவாதி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுவான். But a religious disciple does the will of the Father. ஆனால் ஒரு சீஷனோ பிதாவுடைய சத்தத்தை செய்கிறான். He's not concerned so much about his saying. அவன் தான் என்ன சொல்கிறேன் குறித்து அதிகமாக கவலைப்படுவதில்லை. He does. செய்கிறான். And then he speaks what he has done. ஆனால் என்ன செய்தானோ அதை பேசுகிறான். See Acts 1:1. அப்போஸ்தலர் 1:1. This is a very important verse for a disciple. ஒரு சீஷனுக்கு மிக முக்கியமான ஒரு வசனம். How did Jesus preach? இயேசு எப்படி பிரசங்கித்தார்? Here we read how Jesus preached. இயேசு எப்படி பிரசங்கித்தார் என்று இங்கே வாசிக்கிறோம். Acts of the Apostles 1:1. அப்போஸ்தலர் நடைபெற்ற 1 அதிகாரம் 1 வசனம். Paul Luke is writing to Theophilus. லூக்கா தியோபிலுவுக்கு எழுதுகிறார். He says the first account, which is the Gospel of John. அங்கே முதல் பிரபந்தம் என்று சொல்லி அவர் லூக்கா சுவிசேஷத்தை குறிப்பிடுகிறார். முதலாம் பிரபந்தம். There I told you what Jesus first did and then taught. அங்கே இயேசு அவர் என்ன செய்தார், அதன் பிறகு என்ன உபதேசித்தார் என்பதை குறித்து முதலாம் பிரபந்தத்தில் எழுதி இருக்கிறேன். What was the order in Jesus' life? இயேசுடைய வாழ்க்கையில என்ன முறை? From this one verse. இந்த அப்போஸ்தலர் 1:2 லே உள்ள வசனத்தின்படி. He did and he taught. அவர் செய்தார், உபதேசித்தார். He did not teach what he did not do. அவர் செய்யாததை உபதேசிக்கவில்லை. That is the disciple. அவன்தான் சீஷன். Jesus was a disciple of his father on earth. இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சீஷராய் இந்த பூமியிலே வாழ்ந்தார். He learned from his father. அவர் தன்னுடைய பிதாவினிடத்திலிருந்து கற்றுக்கொண்டார். Did. செய்தார். And then taught. அதற்கு பிறகு உபதேசித்தார். He learned. கற்றுக்கொண்டார். He did. செய்தார். He taught. போதித்தார். That is why the father took him through every temptation that we have to go through. ஆகவே தான் நாம் கடந்து செல்லக்கூடிய எல்லா உபத்திரங்களுக்குள்ளாகும் சோதனைகளுக்குள்ளாம் பிதா இயேசு எடுத்து சென்றார். He overcame those temptations to sin. அங்கே பாவம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சோதனையையும் இயேசு மேற்கொண்டார். In the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையாலே. And he did the father's will. அங்கே பிதாவுடைய சித்தத்தை செய்தார். And then he taught. அதற்கு பிறகு உபதேசித்தார். That is what a disciple also does. இதைத்தான் ஒரு சீஷனும் செய்கிறான். He sits at the feet of Jesus like Mary. மரியாளை போல இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து கொள்கிறான். Not like Martha who has no time to sit at the Lord's feet just doing something for the Lord all the time. இயேசுவின் பாதத்தில் உட்கார்வதற்கு சமயம் இல்லாத மார்த்தாளை போல, ஆனால் பற்பல காரியங்களை செய்து கொண்டே இருக்கிற மார்த்தாளை போல. 99% of Christians are like Martha. 99 கிறிஸ்தவர்கள், 99% கிறிஸ்தவர்கள் மார்த்தாளை போல. And they satisfy their conscience, I am doing something for the Lord. தேவனுக்காக நான் ஏதோ ஒன்றை என்று சொல்லி தன் மனசாட்சிக்கு அவர்கள் திருப்திப்பட்டுக் கொள்கிறார். Cooking rice and curry for the Lord. ஆண்டவருக்காக நான் குழம்பு வைக்கிறேன், சாப்பாடு செய்கிறேன். I'm sacrificing so much. எவ்வளவு தியாகம் செய்கிறேன். I'm spending my money sweating doing something for the Lord. பணத்தை செலவு செய்கிறேன், நான் வேர்த்து வடியே நான் வேலை செய்கிறேன் ஆண்டவருக்காக. I have no time to sit at the Lord's feet and listen like Mary. மரியாளை போல ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொள்ள எனக்கு நேரம் இல்லை. I'm busy serving the Lord. நான் தேவனுக்கு ஊழியம் செய்வதில் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன். And they come and stand before the Lord final day for their reward. கடைசி நாளிலே தேவனிடத்திலே அவருடைய வெகுமதிக்காக பலனுக்காக தேவனிடத்திலே வருகிறார்கள் மார்த்தாள். And the Lord will say, ஆண்டவர் சொல்வார், He'll put your name there. உன்னுடைய பெயரை அங்கே போட்டுக்கொள்ளுங்கள். You tried to do so many things for me. எனக்காக அநேக காரியங்களை நீ செய்ய முடியாய் பிரயாசப்பட்டாய். I was not interested in any of those things. அந்த ஒரு காரியத்திலே கூட எனக்கு விருப்பம் இல்லை. You wasted your life. உன்னுடைய வாழ்க்கையை நீ வீணடித்து விட்டாய். Because you said, Lord, Lord. கர்த்தாவே கர்த்தாவே என்று சொன்னாய். You never sat at my feet to ask me what I wanted you to do. நீ என்ன செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்பதை என்னுடைய பாதத்திலே அமர்ந்து கேட்பதற்கு உனக்கு நேரம் இல்லாமல் போய்விட்டது. That's not a disciple. அவன் சீஷன் அல்ல. The disciple is one
who does the will of God. சீஷன் யார்? தேவ சித்தத்தை செய்கிறவன். You know, 1 Corinthians chapter 4, 1 கொரிந்தியர் 4 அதிகாரம் verse 2, இரண்டாம் வசனம். There is a paraphrase in the English language called the Living Bible. ஆங்கிலத்திலே லிவிங் பைபிள் என்கிறதான ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கிறது. It's a very good paraphrase. மிகவும் நல்ல ஒரு மொழிபெயர்ப்பு. And I was reading this verse in the Living Bible. இந்த வசனத்தை அந்த லிவிங் பைபிள் என்கிற மொழிபெயர்ப்பிலே வாசித்தேன். மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 Corinthians 4 verse 2. 1 கொரிந்தியர் 4 அதிகாரம் இரண்டாம் வசனம். This is how it says. இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. The most important thing about a servant, ஒரு வேலைக்காரனுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரியம், most important thing, மிகவும் முக்கியமான காரியம், is that he does just what his master tells him to do. தன்னுடைய எஜமான் என்ன செய்கிறாரோ அதை மட்டுமே செய்கிறவன். The most important thing about a servant is he does what his master tells him to do. ஒரு வேலைக்காரனுடைய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் தன்னுடைய எஜமான் செய்கிறதையே சொல்லுகிறதையே செய்கிறவன். Supposing you hire a servant in your house. உங்கள் வீட்டிற்கு ஒரு வேலைக்காரனை வேலைக்கு அமர்த்துகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். Maybe some lady comes to work in your house. உங்கள் வீட்டுக்கு ஒரு வேலைக்கார பெண் வந்து வேலை செய்கிறாள். And she does not ask you, what should I do? அம்மா நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்பதே இல்லை. No, she has no time for that. கேட்பதற்கு நேரம் இல்லை. She just starts cleaning the house or doing this or going to this room, that room, tidying up things. வீட்டுக்கு வந்த உடனே இதை சுத்தம் பண்ண அதை சுத்தம் பண்ண அதை எடுத்து துவைக்க இதை எடுத்து துவைக்க ஆரம்பிக்கிறார்கள். All good things. செய்கிறதெல்லாம் நல்ல காரியம் தான். Spends 6 hours. 6 மணி நேரம் வேலை செய்கிறார். Does not ask you once what you should do. ஒரு முறை கூட என்ன செய்யணும்னு கேட்பதே இல்லை. Maybe you want her to cook. ஒருவேளை நீங்கள் அவர்கள் சமைக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். But she has no time for that. She is doing what something for your house. ஆனால் அவர்களுக்கு சமைப்பதற்கெல்லாம் நேரம் இல்லை. ஆனால் ஏதோ வீட்டுக்கு வேலை செய்ய வேண்டும் வேலை செய்து கொண்டே இருக்கிறாள். Will you keep her even for more than one day? ஒரு நாளைக்காவது அப்படிப்பட்ட வேலைக்காரை வைத்திருப்பீர்களா? I don't think so. நான் அப்படி வைக்க மாட்டேன். She says, if you tell her, listen, I've got, I'll tell you what to do. அம்மா இங்கே வாமா நான் சொல்றதை செய்யமானா எனக்கு நேரம் இல்லை. No, 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 I have no time. I've got to do some work in the house. எனக்கு நீங்க சொல்றதை கேட்கறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. நான் போய் வீட்டு வேலை செய்யணும் வேலை செய்யணும். How many days will you keep that servant? இப்படிப்பட்ட வேலைக்கார பெண்ணை எத்தனை நாள் வீட்டுக்கு வேலைக்கு செய்வதற்காக வைத்திருப்பீர்கள்? I don't think you'll keep her even for 5 minutes. 5 நிமிஷம் கூட நீங்கள் வைக்க மாட்டீர்கள். How long do you think the Lord will keep a servant who has no time to listen to him? தேவன் தமக்கு செவி கொடுக்க நேரமே இல்லை என்று ஊழியம் மட்டும் செய்து கொண்டிருக்கிறவளை தேவன் எவ்வளவு நாட்கள் வைத்திருப்பார்? Who's going around preaching, giving out tracts, going here, going there, going north India, all over the place. இங்க பிரசங்கம் பண்ணணும், அங்க பிரசங்கம் பண்ணணும், இங்க துண்டு பிரதி கொடுக்கணும், வடகஞ்சாவுக்கு போகணும், அங்கே போகணும், எல்லாம் வேலை. You are not the servant of the Lord. நீ தேவனுக்கு ஊழியக்காரர் அல்ல. You are a servant of yourself. நீங்கள் உங்களுக்கே ஊழியம் செய்கிற ஊழியக்காரர். Suppose you go and get a job in some office here. இங்கே ஒரு அலுவலகத்திலே போய் ஒரு வேலை சேருகிறீர்கள். ஏதோ ஒரு அலுவலகத்திலே வேலை சேருகிறீர்கள். They gave you appointment order. உங்களுக்கு வேலை நியமன கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளது. You go there the first day. முதல் நாள் போகிறீர்கள். And you don't ask anybody what you're supposed to do. நீங்க என்ன வேலை செய்யணும்னு சொல்லி யார்ட்டுமே கேட்பதில்லை. You just look around and you do whatever you like. நீங்க அங்க போய் சுத்தி உண்டு பாட்டு நீங்க பாட்டு ஏதாவது வேலை செய்து கொண்டே இருக்கீங்க. Sit at some table and do what you like. அங்க யாரோ வேற ஒருத்தருடைய மேஜை நாற்காலி அதிலே உட்கார்ந்து கொண்டு வேலை செய்கிறீங்க. The boss says, come here, I'll tell you what to do, what your job description is. உடைய வேலை கொடுத்த வேலை அதிகாரி மேல் அதிகாரி நீ வாப்பா உனக்கு வேலை என்னென்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று கூப்பிடுறார். No, 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 I'm very busy working here in the office. இல்ல நான் வர மாட்டேன், நான் அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி வேலை செய்கிறீர்கள். They will not keep you even for 5 minutes in that office. அந்த அப்படிப்பட்ட அலுவலகத்திலே உங்களை 5 நிமிடம் கூட வைக்க மாட்டார்கள். You think you're serving the Lord? தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். That's what the Lord told Martha. இப்படி தான் தேவன் மார்த்தாளை பார்த்து சொன்னார். You are worried about so many things. நீ பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். Many people when they stand before the Lord in the final day. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, கடைசி நாளிலே நியாய தீர்ப்பு நாளிலே அநேக தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது the Lord will ask them. தேவன் அவர்களை பார்த்து கேட்பார். Did you have a Bible? உனக்கு ஒரு வேதம் இருந்ததா? Did you read Luke chapter 10? லூக்கா 10 அதிகாரத்தை நீ வாசித்தாயா? Did you read the last verse? அதனுடைய கடைசி வசனத்தை வாசித்தாயா? That only one thing is needful. தேவையானது ஒன்றே என்ற வசனத்தை வாசித்தாயா? To sit at my feet and listen like Mary. மரியாளை போல என்னுடைய பாதத்திலே உட்கார்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வாசித்தாயா? Did you read what I told Martha? மார்த்தாளுக்கு நான் சொன்னதை வாசித்தாயா? What did you do in your life? வாழ்க்கையில் உன் வாழ்க்கையில் என்னதான் செய்தாய்? You had no time to sit and listen at my feet. என்னுடைய பாதத்திலே உட்கார்ந்து கவனிப்பதற்கு உனக்கு நேரம் இல்லை. You sat many hours at the feet of these useless television preachers. ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றதான டிவி பிரசங்கியாரர்களுக்கு முன்பு அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து கொண்டாய். No time to sit with my word and see what I have to tell you. என்னுடைய வார்த்தையை வைத்து நான் உனக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் என்பதை கற்றுக்கொள்வதற்கு உனக்கு நேரம் இல்லை. You got an opportunity to serve here, opportunity to serve there, opportunity to serve there. You did all that thinking you were serving me. நீ இங்கே போய் ஊழியம் செய்ய வேண்டும், அங்கே போய் ஊழியம் செய்ய வேண்டும்,
அங்கே பிரசங்கிக்க வேண்டும் என்று அலைந்து கொண்டிருந்தாய், எனக்கு ஊழியம் செய்த என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய். You were exactly like Martha. மார்த்தாளைப் போலவே நீ இருந்து விட்டாய். And if you had only read Luke chapter 10 verse 42 you would have understood. லூக்கா 10 அதிகாரம் 42 வசனத்தை மட்டுமே வாசித்திருந்தால் நீ விளங்கிக் கொண்டிருந்திருப்பாய். But you had no time for that. அதற்கு உனக்கு நேரமே இல்லை. Because you were too busy watching Christian television. கிறிஸ்தவ டிவி நிகழ்ச்சிகளை பார்ப்பதிலேயே உங்களுக்கு காலம் போதவில்லை. And when you were not watching Christian television you were busy running around here and there doing whatever you felt you should do for me. அப்படி அந்த டிவி நிகழ்ச்சிகளை கவனிக்காத நேரங்களிலே எனக்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று நீ உணர்ந்தாயோ அதை செய்வதிலேயே நீ ஈடுபட்டு விட்டாய். After I left the navy கப்பற்படை வேலையை நான் விட்ட பிறகு for 9 years I was like Martha. 9 ஆண்டுகளாக நான் மார்த்தாளை போல தான் இருந்தேன். I had no time to sit at the Lord's feet. ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்றதுக்கு எனக்கு நேரமே இல்லை. The need was so great. தேவை பெரிதாக இருந்தது. There are about 600 million people in India. இந்திய தேசத்திலே 600 மில்லியன் மக்கள் இருக்கிறார்கள். Oh, you got to save them. அவர்களை ரட்சிக்க வேண்டும். You got to do this, you got to do that. இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், அங்கே போக வேண்டும். Till the Lord stopped me. ஆண்டவர் என்னை நிறுத்தும் வரை. He said one thing is needful. தேவையானது ஒன்றே என்று. The Lord had told me that 50 years earlier. 50 ஆண்டுகள் முன்பதாகவே ஆண்டவர் எனக்கு சொல்லிவிட்டார். But I got into the rut of Christian work. ஆனால் கிறிஸ்து ஊழியம் என்கிற சொல்லக்கூடிய அந்த காரியத்திலே தெளித்து விட்டேன். And I became a backslider. நான் ஒரு பின்மாற்றக்காரனாய் மாறினேன். I thank God the Lord stopped me. தேவன் அங்கே என்னை நிறுத்தினாராகவே நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். And told me to sit at his feet and listen. அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து கற்றுக்கொள்ள முடியாய் சொன்னார். Do only what he tells me to do. நான் செய்ய முடியாத எதை சொல்லுகிறாரோ அதை மட்டுமே செய்ய முடியும். So many people around me gave me suggestion. Brother Zach, you must do this, you must do that, you must do this. என்னை சுற்றிலும் இருக்கிற அநேக மக்கள் எனக்கு பல ஆலோசனை சொல்கிறார்கள். சகோதர ஜாக் அவர்களே, நீங்கள் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும். Why aren't you sending people from your church to North India? ஏன் உங்களுடைய மக்கள் சபை மக்களை வட இந்தியாவுக்கு அனுப்புவதில்லை? I am deaf to the voices of men. மனுஷனுடைய சத்தத்துக்கு நான் செவிடனாகி விட்டேன். I want to listen to Jesus. இயேசுவுக்கு நான் செவி கொடுக்க விரும்புகிறேன். Because ultimately I have to answer to him. I am his servant, not the servant of these men. நான் இந்த மனிதர்களுக்கு காரண இல்ல, நான் சர்வவல்லமுள்ள தேவனுக்கு தான் ஊழியக்காரன். Dear brothers and sisters. அருமையான சகோதர சகோதரி. You want to be a disciple? நீங்கள் சீஷனாக இருக்க வேண்டுமா? Then learn to listen. அவருடைய பாதத்திலே உட்கார கற்றுக்கொள்ளுங்கள். And do what he tells you to do. அவர் என்ன செய்ய முடியாது உங்களுக்கு சொல்கிறாரோ அதை செய்யுங்கள். If you don't do that, நீங்கள் அதை செய்யாவிட்டால், now listen to this. இங்கே கேளுங்கள். I told you there's a lot of deception in the last days. கடைசி நாட்களில் எவ்வளவு வஞ்சனைகள் இருக்கும் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். Matthew chapter 7. மத்தேயு 7 அதிகாரம் and verse 21. 21ஆம் வசனம். Those who say and those who do. சொல்லுகிறவர்கள் செய்கிறவர்கள். And do what? எதை செய்ய வேண்டும்? Not do anything like Martha. மார்த்தாளை போல எதையாவது செய்கிறவள் அல்ல. Do the will of my father. என்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்கள். How can you know the will of God if you don't listen to God? தேவனுக்கு செவி கொடுக்காத பட்சத்திலே தேவனுடைய சித்தம் என்ன என்பதை எப்படி உங்களுக்கு தெரியும்? Religious people are the most active people among Christians in India. இந்திய தேசத்தில் உள்ள கிறிஸ்தவர்களிலே அதிகமாக கிரியை செய்கிறவர்கள் யார் என்று சொன்னால் மதவாதிகள் தான். They are not spiritual. அவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல. They don't have a godly home. அவர்களுக்கு தேவபக்தியுள்ள குடும்பம் இல்லை. They don't control their tongue. இன்னும் நாவை கட்டுப்படுத்தவில்லை. Very bad testimony. மிகவும் கெட்ட ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்கிறார்கள். Because they don't do the will of God. ஏனென்றால் அவர்கள் தேவ சித்தத்தை செய்வதில்லை. And I'll tell you one of the best tests is this. மிகவும் நல்ல ஒரு சோதனை இதுதான். You know the Bible says. வேதம் சொல்கிறது. If you can't bring up your children properly. உன்னுடைய பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்கவில்லை என்றால் How can you preach anything in a church? சபையில் எப்படி நீங்கள் எதையாவது பிரசங்கிக்க முடியும்? Because God has given you 3-4 children, you can't bring them up. மூன்று நான்கு பிள்ளைகளை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், அவர்களை ஒழுங்காக உங்களால் வளர்க்க முடியவில்லை. How can you preach to 40-50 people in a church? சபையில் இருக்கக்கூடிய 40-50 பேர்களுக்கு எப்படி நீங்கள் போதிப்பீர்கள்? It's like you cannot control a small group of 4 workers. How will you take care of 40 workers? நான்கு வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்களையே நீங்கள் பராமரிக்க முடியவில்லை என்று சொன்னால் 40-50 வேலைக்காரர்கள் எப்படி நீங்கள் பராமரிக்க முடியும்? I'll tell you honestly. நான் நேர்மையாக உங்களுக்கு சொல்கிறேன். I have 4 sons. எனக்கு 4 மகன்கள் உண்டு. If even one of them was not interested in being a disciple of Jesus Christ, I would stop preaching. அவர்களிலே ஒரு மகன் இயேசுவை பின்பற்றுவதில் விருப்பமில்லை என்று சொன்னால் நான் பிரசங்கிப்பதை நிறுத்தி விடுவேன். I would say, Lord, I'm a failure at home. I cannot teach anybody in the world anything. ஆண்டவரே, குடும்பத்திலே நான் தோல்வி அடைந்தவன், வீழ்ச்சி அடைந்தவன், நான் இந்த உலகத்தில் யாருக்குமே எதையுமே நான் பிரசங்க முடியாத ஆண்டவரே. I have a lot of gift.
எனக்கு நிறைய வரம் இருக்கலாம் பட் வித் gift I will only build Babylon. ஆனால் வரங்களை மட்டுமே வைத்து பாபிலோனை தான் கட்ட முடியும். I can't build Jerusalem with gift. நான் வரங்களை வைத்து எருசலேமை கட்ட முடியாது. To build Jerusalem I have to do first and then speak. எருசலேமை கட்டுவதற்கு முதலாவது நான் கீழ்ப்படிந்து செய்ய வேண்டும், அதற்கு பிறகு பேச வேண்டும். I have to do first in my home. முதலாவது என்னுடைய குடும்பத்திலே நான் அதை செய்ய வேண்டும். If I cannot control my temper with my wife, I will never stand in the pulpit and preach to anybody. மனைவியின் மீது கோபப்படுகிற விஷயத்திலே நான் மேற்கொள்ளவில்லை என்று சொன்னால், அங்கே கட்டுக்கொள்ள வேண்டும் சொன்னால், ஒரு காலம் பிரசங்கம் என்று பிரசங்க முடியாது. I am a hypocrite. அப்படியானால் நான் ஒரு மாயமாலக்காரனாக இருப்பேன். If I lose my temper at my wife, என்னுடைய மனைவியின் மீது கோபப்பட்டுவிட்டு, even one day in a year, ஒரு வருஷத்திலே ஒரு நாள் ஆகிலும், what can I teach other people? மற்றவர்களுக்கு நான் என்ன போதிக்க முடியும்? How to lose your temper with your wife? That's all I can teach. மனைவியின் இடத்திலே கோபப்படுவது எப்படி என்பதை குறித்து தான் நான் பிரசங்க முடியும். The Bible says, put away all anger. சகல கோபத்தையும் நீக்கிவிடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. Is that in your Bible? உங்களுடைய வேதாகமத்திலே காணப்படுகிறதா? Read Ephesians 4:31. எபேசியர் 4:31 வாசித்து பாருங்கள். Today most people don't read these verses. இன்றைக்கு அநேகர் இந்த வசனங்களை வாசிப்பதில்லை. That's why they are not disciples of Jesus. ஆகவே தான் அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்களாக இல்லை. But they go to church. சபைக்கு போகிறார்கள். They give money. பணத்தை கொடுக்கிறார்கள். They sing, they clap, shout, dance, all that. அவர்கள் பாடல் பாடுகிறார்கள், கரங்களை தட்டுகிறார்கள், நடனம் ஆடுகிறார்கள். They support missionary work. மிஷனரி பணியை தாங்குகிறார்கள். But there's no godliness in their home. ஆனால் அவருடைய குடும்பத்திலே தேவ பக்தி இல்லை. God, you know why God told Noah to build the ark? தேவன் நோவாவை பேழையை கட்ட சொன்னார் தெரியுமா? The ark is a picture of the church doing God's work in those days. அந்த நாட்களிலே பேழையை கட்டுவது என்பது இந்த நாட்களிலே சபையை கட்டுவதற்கு உபாயம் இருக்கிறது. Because he brought up his three sons in a godly way. தன்னுடைய மூன்று மகன்களையும் தேவபக்தியுள்ள வாழ்க்கையிலே வளர்த்தபடினாலே. And he got all his three sons married to godly women. தன்னுடைய மூன்று மகன்களும் தேவபக்தியுள்ள ஸ்திரீகளுக்கு திருமணம் செய்து கொடுத்தார். He didn't just let them go whichever way and say what to do brother I am serving the lord these sons of mine don't obey me. எந்த வழியில வேண்டுமானால் நீங்கள் போங்கள் என்று சொல்லிவிட்டு, என்ன செய்வது பிரதர், நான் தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன், பையன்கள் அவங்களாக தெரிந்து கொண்டார்கள் தங்களுக்கு வாழ்க்கை துணையை. These are all bad days brother they marry whom they like what to do they don't listen to the parents. சகோதரரே இந்த நாட்டில் ரொம்ப மோசமான நாட்கள். பெற்றோருக்கு எங்கே கீழ்ப்படுகிறார்கள், அவர்களாக தேர்வு செய்து கொள்கிறார்கள் யாரை மணப்பது என்று. Then I would say brother at least keep your mouth shut don't pretend that you can preach god's word அப்பொழுது நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன், குறைந்தபட்சம் உங்கள் வாயை மூடிக்கொண்டு நீங்கள் நேர்மையாக இருங்கள், நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பிரசங்க வேண்டாம். Noah brought up his sons in a godly way god said you build my ark Noah தன்னுடைய பிள்ளைகளை தேவபக்தியுள்ள வாழ்க்கையில வளர்த்தபடினாலே தேவன் அவனை பார்த்து நீ பேழையை கட்டு என்று சொன்னார். He made sure all six of them got into the ark with his wife தன்னுடைய மனைவியோடு கூட மற்ற ஆறு பேரும் பேழைக்குள்ளே வருவதை நோவா நிச்சயித்துக் கொண்டார். That is god's way இதுதான் தேவனுடைய வழி. Jesus said the last days will be like the days of Noah. கடைசி காலங்கள் நோவாவின் காலத்திலே சம்பவித்தது போலவே சம்பவிக்கும். There'll be as much evil and sex and violence in the last days. பாலியல் கொடுமைகள் கடந்த கடைசி நாட்கள் அதிகமாக இருக்கும். But there will be a few people like Noah also in the last days. ஆனால் அதே சமயத்திலே கடைசி நாட்களில் நோவாவை போல இருக்கக்கூடிய வெகு சில மக்கள் இருக்க போகிறார்கள். A few. மிக சிலர். Who not only are godly but who have got godly families. தேவ பக்தி உள்ளவர்கள் மட்டுமல்ல தேவ பக்தி உள்ள குடும்பங்கள். And who have been trained in their family how to build the church. அவர்கள் குடும்பத்திலே சபையை கட்டுவது எப்படி என்ற பயிற்சியை குடும்பத்திலே பெற்று கொள்ள வேண்டும். If you don't know how to build your family, you are not qualified to build the church. நீங்கள் குடும்பத்தை கட்டுவது எப்படி என்று அறியாதவர்களாக இருந்தால் சபையை கட்டுவதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை. You'll be a religious person not a disciple of Jesus Christ. நீங்கள் ஒரு மதவாதியாய் தான் இருப்பீர்கள், இயேசுவுக்கு சீஷனாய் இருக்க மாட்டீர்கள். But you may have tremendous gifts. உங்களுக்கு பெருத்த வரங்கள் இருக்கலாம். The devil has got more gifts than you and me. உங்களையும் என்னையும் காட்டிலும் பிசாசுக்கு எவ்வளவு அதிக வரங்கள் உண்டு. Does that make him spiritual? அந்த வரங்கள் அவனை பிசாசை ஆவிக்குறன மாட்டீதா? One of the biggest areas where Christians are deceived these days. இந்த நாட்களிலே கிறிஸ்தவர்கள் வஞ்சிக்கப்படக்கூடிய ஒரு பெரிய பகுதி என்ன தெரியுமா? Is they think that if somebody has a gift he must be a spiritual man. யாரோ ஒருவருக்கு வரம் இருக்குமானால் கண்டிப்பாக அவர் ஆவிக்குரியவர் என்று எண்ணி விடுகிறார். Oh he can preach. அவரால் பிரசங்கிக்க முடியும். He can do miracles. அற்புதங்களை செய்ய முடியும். He can cast out demons. பிசாசுகளை விரட்ட முடியும். He must be a spiritual man. கண்டிப்பாக இவர் ஆவிக்குரியவராக இருக்க முடியும். Wrong. தவறு. Listen to this. இதை கேளுங்கள். Matthew 7 verse 21. மத்தேயு 7:21. Not everyone who says to me lord lord will enter god's kingdom என்னை பார்த்து கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிற எல்லாரும் பரலோகத்தில் பிரவேசிப்பதில்லை. But he who does the will of my father ஆனால் என் பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவர்கள். But many will come to me in the last day of judgment ஆனால் अनेகர் கடைசி காலங்களில் நடுவில் வருவார்கள். In the day of judgment நியாய தீர்ப்பின் நாளிலே. And what will they say என்ன சொல்வார்கள்? Lord lord கர்த்தாவே கர்த்தாவே. That's the right language சரியான பாஷைதான். This is a continuation of the previous verse. முந்தின வசனத்தினுடைய தொடர்ச்சி. Lord lord கர்த்தாவே கர்த்தாவே. Like Martha
மார்த்தாளை போல. We served you. உங்களுக்கு ஊழியம் செய்தோம். We preached in your name in many places. உம்முடைய நாமத்தினாலே பல இடங்களிலே பிரசங்கித்தோம், தீர்க்கதரிசனம் உரைத்தோம். I neglected my family and my work and convenience and went here and there and there and there, preached in your name. என்னுடைய குடும்பத்தினுடைய காரியங்களை விட்டுவிட்டு, அதை விட்டுவிட்டு, இதை விட்டு உம்முடைய நாமத்தினாலே அங்கே அங்கே பல இடங்களிலே பிரசங்கித்தேன். Not only that, Lord. ஆண்டவரே, அது மட்டுமல்ல. I had spiritual power to cast out demons in Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளை விரட்டுவதற்கு ஆவிக்குரிய வல்லமையை பெற்றிருந்தேன். And not only that, Lord. அது மட்டுமல்ல ஆண்டவரே. I did miracles in your name. உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தேன். And the Lord will say, ஆண்டவரை பார்த்து சொல்வார், yeah, you did all that. ஆம், நீங்க இதெல்லாம் செய்தாய்தான். But I never knew, I never had a personal relationship with you. நான் உன்னை அறியவில்லை, உன்னோடு கூட எனக்கு தனிப்பட்ட உறவு இல்லை. Get away from me, go to hell. என்னை விட்டு அகன்று போ, நரகத்துக்கு போ. Because of one thing. ஒரு காரியத்தின் நிமித்தமாய். Verse 23. 23ஆம் வசனம். There was sin in your life. உன்னுடைய வாழ்க்கையிலே பாவம் இருந்தது. So what is going to be important in the day you stand before God? ஆகவே தேவனுக்கு முன்பாக நீ நிற்க போகிற அந்த நாளிலே எது முக்கியமான காரியம்? That you preached, பிரசங்கித்தது முக்கியமா? You served, ஊழியம் செய்தது முக்கியமா? You cast out demons, பிசாசு விரட்டினது முக்கியமா? You did miracles, அற்புதங்களை செய்தது முக்கியமா? Not one or two, many miracles it says. ஒன்று இரண்டு அற்புதங்கள் அல்ல, அநேக அற்புதங்கள் என்று இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். You can still go to hell. ஆனாலும் நரகத்துக்கு போக முடியும். What is there sin in your life? That's the thing. அங்கே உள்ள காரியம் என்னவென்றால் உடைய வாழ்க்கையிலே பாவம் இருந்தது. Now on the other hand, think of the reverse of that. இவருடைய நேர் எதிர்மாறாய் உள்ள காரியத்தை பாருங்க. Supposing somebody says, யாரோ சொல்றார், Lord, Lord, கர்த்தாவே கர்த்தாவே, all my life I tried my best to live free from sin. என் வாழ்க்கை முழுதுமாக பாவத்திலிருந்து விடுதலையாகி வாழ முயற்சித்தேன். To please you, to listen to you. உம்மை பிரியப்படுத்தி உமக்கு செவி கொடுத்து. I wasn't a great preacher. நான் ஒரு பெரிய பிரசங்கியா இல்லை. I tried to live free from sin. ஆனால் பாவத்திலிருந்து விடுதலையாக முடியாய் பிரயாசப்பட்டு வாழ்ந்தேன். To please you and do your உம்மை பிரியப்படுத்த உம்முடைய சித்தத்தின்படி செய்யவும் வாழ்ந்தேன். Will the Lord say, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்வார், Oh, depart from me, you who never cast out demons in my name. பிசாசை என்னுடைய நாமத்தினால் விரட்டாதவனே, அகன்று போ என்று சொல்வார். Depart from me, you who never did any miracles in my name. என்னுடைய நாமத்தினால் அற்புதம் செய்யாதவனே, அகன்று போ என்று சொல்வாரா? Depart from me, you who never preached in my name. என்னுடைய நாமத்தினால் பிரசங்கமே பண்ணாதவனே, என்னை விட்டு அகன்று போ என்று சொல்வாரா? No. இல்லவே இல்லை. The reverse. அவருடைய எதிர்மறை, நேர் எதிர்மறை. Is not true. அது மெய்யல்ல. What is the important thing in the last day according to this? இந்த வசனத்தின் அடிப்படையில் கடைசி நாட்களில் முக்கியமான காரியம் என்ன? Not how much you did. எவ்வளவு நான் செய்தேன்? In terms of activity. கிரியைகள் எவ்வளவு செய்தேன் என்பதல்ல. But how much you did of the will of God in your personal life. அந்த கிரியைகளிலே உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளவு தேவ சித்தம் செய்தீர்கள்? Did you live according to God's will? தேவனுடைய சித்தத்தின்படியாய் வாழ்ந்தீர்களா? Did you bring up your family according to God's will? தேவ சித்தத்தின்படியாய் உங்கள் குடும்பத்தை கட்டினீர்களா? That's the thing that's going to matter in the day you stand before the Lord. நீங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நாளிலே இது ஒன்றே காரியம். And that is why I say it's very easy for you to be religious and not a disciple of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் சிஷ்யனாய் இல்லாதபடிக்கு வெறும் பக்தனாய் இருப்பது என்பது எளிது. And some of you who are in Christian work, கிறிஸ்தவ ஊழியத்தில் இருக்கிற கூடிய உங்களிடத்திலே பேசுகிறேன். I've been in Christian work now for 44 years. நான் 44 ஆண்டுகளாக இந்த கிறிஸ்தவ ஊழியத்தை செய்து வருகிறேன். I've tried my best to understand how Jesus and Paul did Christian work. இயேசுவும் பவுலும் கிறிஸ்தவ ஊழியத்தை எப்படி செய்தார்கள் என்பதை விளங்கிக் கொள்வதற்கு அதிகமாக பிரயாசப்பட்டவன். Because I know that is my example. அதுதான் மாதிரி என்பதை நான் அறிந்திருக்கிறேன். I have not tried to follow today's preachers. இன்றைய பிரசங்கியாருடைய மாதிரியெல்லாம் நான் பின்பற்ற விரும்பவில்லை. Many of them are following traditions. மனிதனுடைய பாரம்பரியங்களை அவர் பின்பற்றுகிறார்கள். So many of you may, if you are in Christian work, ஆகவே கிறிஸ்தவ ஊழியத்தில் நீங்கள் இருக்கிறவளாக இருந்தால், or you are a pastor or a leader of God's people, நீங்கள் ஒரு பாஸ்டராக இருக்கலாம் அல்லது தேவ ஜனத்துக்கு ஏதாவது ஒரு விதத்தில் தலைவனாக இருக்கலாம். You may ask yourself, உங்களை நீங்களே கேட்டு பார்க்கலாம், okay, if I am a disciple of Jesus, நான் ஒரு இயேசு சீஷனா இருந்தால், God's called me to serve him full time, முழு நேர ஊழியத்திற்காக தேவனை அழைத்திருக்கிறார், how will I take care of my earthly needs, என்னுடைய பூமிக்குரிய தேவையை நான் எப்படிதான் சந்திப்பது, how will I take care of my family, என் குடும்பத்தை எப்படி பராமரிப்பது? I'll tell you, நான் சொல்கிறேன். You know the well known verse, மிகவும் நன்றாக அறியப்பட்ட வசனத்தை அறிந்திருக்கிறீர்கள். That is also in the Sermon on the Mount. That is also அதும் மலைப்பிரசங்கத்தில் இருக்கக்கூடிய காரியம். Matthew 6:33. மத்தேயு 6:33. Seek first the kingdom of God and his righteousness and all your earthly needs will be added to you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் பின்பற்றுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
You don't have to tell anybody your earthly needs. உன் பூமிக்குரிய தேவைகளை யாரிடத்திலும் சொல்ல தேவையில்லை. I'm talking especially to those who are in Christian work. குறிப்பாக கிறிஸ்தவ ஊழியத்தில் இருக்கிறவர்களுக்கு நான் பேசுகிறேன். And I'm telling you from 44 years of experience. என்னுடைய 44 ஆண்டு கால அனுபவத்தின் அடிப்படையில் பேசுகிறேன். I've never sent a report of my work or a photograph of my work anywhere in these 44 years. 44 ஆண்டுகளாக எங்கேயுமே என்னுடைய ஊழியத்தை குறித்த அறிக்கைகளையோ நிழற்படங்களையோ அனுப்பினதே இல்லை. I refuse to receive money from unbelievers. அவிசுவாசிகளிடத்தில் பணத்தை பெற்றுக்கொள்வதற்கு மறுத்திருக்கிறேன். I refuse to receive money, listen carefully, from anybody whose standard of living is lower than mine. என்னுடைய வாழ்க்கையின் தரத்தை காட்டிலும் குறைவான தரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களிடம் பணத்தை வாங்கவே மாட்டேன். Because I don't believe Jesus would have done it. இயேசு அப்படி செய்திருப்பார் என்று நான் நம்புவதில்லை. Then how will God provide your need? அப்படியானால் தேவன் உங்களுடைய தேவையை எப்படி சந்திப்பார்? He's not going to drop money from heaven. பரத்திலிருந்து அப்படியே பணத்தை போட மாட்டார். God can move people to help you financially without your telling them. நீங்கள் சொல்லாமலேயே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய விதத்திலே மக்களுடைய உள்ளத்தை அவர் ஏவுவார். Without your asking anybody. யாரிடத்திலும் நீங்கள் கேட்காமலேயே. Without your sending a report. யாரிடத்திலும் அறிக்கை அனுப்பாமலேயே. Without your talking about money to your congregation. உங்களுடைய சபையினரிடத்திலே உங்களுடைய பண தேவை பற்றி பேசாமல் இருக்கும்போது. Talk about holiness. பரிசுத்தத்தை குறித்து பேசுங்கள். That's how Jesus was supported. இப்படி தான் இயேசு தாங்கப்பட்டார். Never once did he tell his need to anybody. ஒரு முறை கூட யாரிடத்திலும் தம்முடைய தேவை அவர் சொல்லவில்லை. He was happy with whatever circumstance God gave him. தேவன் அவருக்கு என்ன சூழ்நிலையை கொடுத்தாலும் அதிலே சந்தோஷமுள்ளவராய் இருந்தார். But there was so much money in Judas Iscariot's bag. ஆனால் யூதாஸ் காரியோத்து பணப்பையில் எவ்வளவு பணம் இருந்தது. That was not money given to Judas, it was given to Jesus. அந்த பணம் யூதாஸ்க்கு கொடுத்த பணம் அல்ல, அது இயேசுவுக்கு கொடுத்த பணம். How did that come? அது எப்படி வந்தது? Did Jesus send reports? இயேசு அறிக்கைகளை அனுப்பினாரா? Did Jesus tell everybody support me because I am serving the Father? நான் பிதாவைக்கு ஊழியம் செய்கிறேன் ஆகவே எனக்கு பணத்தால் தாங்குங்கள் என்று கேட்டாரா? But he had to support 13 people who were in full time work including himself. அவரையும் சேர்ந்து 13 பேர் முழு நேர ஊழியத்தில் இருக்கிறார்கள், எல்லாரோட தேவைகளையும் சந்தித்து தாங்க வேண்டியிருக்கிறது. Some of them like Peter had families whom they had to send money to. அதிலே ஒரு சிலருக்கு பேதுருவை போல அவர்களுக்கு குடும்பமும் இருந்தது, அவர்களுக்கும் பணம் அனுப்ப வேண்டும். He had given up his fishing. அவர் தன்னுடைய மீன்பிடி தொழிலை விட்டுவிட்டார். For God's work. தேவனுடைய ஊழியத்திற்காக. Would Jesus forsake them? அப்படிப்பட்ட இயேசு கைவிட்டு விடுவாரா? Would Peter's family have to starve because he's serving the Lord? பேதுரு தேவனுக்கு ஊழியம் செய்கிறபடினாலே பேதுருடைய குடும்பம் பட்டினி கிடக்கிறதா? இல்லை. Not one day they would starve. ஒரு நாள் கூட அவர்கள் பட்டினி கிடக்க மாட்டார்கள். And your family will not starve either if you honor God and put follow Jesus way. நீங்களும் தேவனை கனப்படுத்தி அவருடைய வழியை பின்பற்றுங்கள் என்று சொன்னால் ஒரு நாள் கூட பட்டினி கிடக்க தேவையில்லை. But not by begging from people. ஆனால் மக்களிடத்தில் போய் பிச்சை எடுப்பதனாலே அல்ல. Not going to rich people's houses and expecting them to give you money. பணக்காரருடைய வீட்டுக்கு போய் பணம் கொடுப்பார்களா என்று ஏங்கி காத்திருப்பதனாலே அல்ல. Not going and speaking in rich churches so that you can get money from them. தசமம் காணிக்கை நிறைய கிடைக்கும் என்று எண்ணி பெரிய பணக்கார சபைகளிலே போய் பிரசங்கிப்பதனாலே அல்ல. But trusting your heavenly Father. ஆனால் பரலோக பிதாவிலே நம்பிக்கை வைத்து. And your Father can provide. கொடுக்க முடியும். Now see, one of the richest men in India today. இந்தியாவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர். I think he's probably the richest man in India today. இன்றைக்கு இந்தியாவிலே அவர்தான் பெரிய பணக்காரர் என்று நான் நம்புகிறேன். He's a businessman whose name is Mukesh Ambani. அவர் ஒரு தொழிலதிபர், அவருடைய பெயர் முகேஷ் அம்பானி. And people say that another 5-6 years he may be the richest man in the world also. 5-6 ஆண்டுகளிலே உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரராய் அவர்தான் இருப்பார் என்று சொல்கிறார். Okay. சரி. Supposing you are his son. நீங்கள் அவருக்கு மகன் என்று வைத்துக் கொள்வோம். Okay, the son of the richest man in India. இந்தியாவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர், முதல் பணக்காரர் அவர்தான், அவருடைய மகன் நீங்கள். And one day you go to some person. ஒரு நாள்ல நீங்க ஒருத்தரோட வீட்டுக்கு போறீங்க, ஒரு நபரிடத்தில் போகிறீர்கள். Can you please give me some money? எனக்கு கொஞ்சம் பணம் தருவீங்களா? Because I have some need. எனக்கு கொஞ்சம் தேவை இருக்கு. Even if you give 100 rupees that is enough. 100 ரூபாய் கொடுத்தா கூட போதும். And he says, அவர் சொல்றார், you are Mukesh Ambani's son? நீ முகேஷ் அம்பானியோட மகனா? And you are coming and asking me for money? நீ என்கிட்ட வந்து பணத்தை கேக்குறியா? What happened? என்ன நடந்தது? You must have had a fight with your father, right? கண்டிப்பா உங்க அப்பாட்ட நீ சண்டை போட்டுட்டு தான் வந்திருப்பே. Your father has thrown you out. உங்க அப்பா வெளிய அனுப்பிட்டார். That is why you are in this state. அதனால தான் நீ இப்போதே பிச்சை எடுக்க கூடிய நிலையில வந்து விட்டாய். Wouldn't you say that? நீங்க அப்படி சொல்ல மாட்டீங்களா? Okay, now take another picture. இப்போதே இன்னொரு காட்சி. Your father is not the richest person in India. இந்தியாவுல உள்ள பெரிய பணக்காரர் இல்ல. But the richest person in the universe. அண்ட சராசரத்திலேயே பெரிய ஐஸ்வரியவான்.
who is million times more richer than Mukesh Ambani. Mukesh Ambani kaatilum kodikkanakkana madanga adhiga panakaran. Almighty God. Sarva vallamulla devan. You say that is your father. அவர் உங்களை தாப்பன்னு சொல்லுகிறீர்கள். And you go to people. மக்களிடத்தில் போகிறீர்கள். Say, can you please give some money? எனக்கு கொஞ்சம் பணம் தர முடியுமா? For God's work. தேவனுடைய ஊழியத்துக்கு தான் கேக்குறேன். Please give even 100 rupees, we are happy. 100 ரூபா கொடுத்தா கூட சந்தோஷம் தான் தாருங்க. I will say. நான் என்ன சொல்லுவேன்? You must have had a fight with your father. உங்க பிதாவோட கூட உங்களுக்கு சண்டை வந்து விட்டது. He has thrown you out. அவர் உங்களை வெளியே துரத்தி விட்டார். That is why you are coming begging. ஆகவே தான் வந்து என்னிடம் கேட்கிறாய். If you are in a good relationship with your father, he will supply your need. தாப்பனோடு கூட நல்ல உறவு உனக்கு இருந்து இருக்குது என்று சொன்னால் அவர் உங்களுடைய தேவையை சந்திப்பார். The ambassador of the United States never comes on television and say, will you please give me some money, will you please send 100 rupees to this address. அமெரிக்க ஐக்கிய நாட்டினுடைய பிரதிநிதி அவர் டிவியிலே காட்சி அளித்து நீங்கள் இந்த விலாசத்திற்கு பணம் அனுப்புங்கள் என்று சொல்லி கேட்பாரா? Supposing a man comes with a suit and tie on Christian television, on a regular TV, சாதாரண டிவி காட்சியிலே ஒரு ஒரு டை எல்லாம் கட்டி கோட் போட்டு போட்டு வருகிறார். I am the ambassador of the United States of America. நான் அமெரிக்க ஐக்கிய நாட்டினுடைய ஸ்தானாபதி. We are having a lot of shortage of money now. இப்போ எங்களுக்கு அதிக பண நெருக்கம் ஏற்பட்டிருக்கிறது, பண தேவை ஏற்பட்டிருக்கிறது. If you send 500 rupees to this address at the bottom of the screen. இந்த டிவி ஸ்கிரீன்லே கீழே இருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விலாசத்திற்கு நீங்கள் 500 ரூபாய் அனுப்பினால் I will send you a signed photograph of the president of America. நான் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய போட்டோவிலே கையெழுத்து போட்டு உங்களுக்கு அனுப்புவேன். Please, and I will pray for you also. அதோடு உங்களுக்காக ஜெபமும் பண்ணுவேன். What will you say? நீங்கள் என்ன சொல்வீர்கள்? This guy is a liar. இவன் பொய் சொல்கிறான். He is not ambassador of America. அவன் அம்பாசடர் அமெரிக்க நாட்டினுடைய பிரதிநிதி அல்ல. Crook. அவன் ஏமாற்றுக்காரன். It's very easy to recognize because you know ambassador of America will not stoop so low to beg on time. அமெரிக்க ஐக்கிய நாட்டினுடைய பிரதிநிதி அல்லது தூதுவர் விசேஷ தூதுவர் அவ்வளவு கீழே நிலையை போய் பணம் கேட்க மாட்டார். Tomorrow, நாளைக்கு you see on the television program, டிவி நிகழ்ச்சி ஒன்றை பார்க்கிறீர்கள். Another fellow, இன்னொரு நபர், who says I am ambassador of the Lord Jesus Christ. நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஸ்தானாபதி என்று சொல்கிறார். Please give some money at this address that comes at the bottom of the screen. கீழே இருக்கக்கூடிய அந்த விலாசத்திற்கு எம்ஓ மூலமாக டிடி செக் பணம் அனுப்புங்கள். I will send you some earthen pot from Jerusalem or something like that. எருசலேமில் இருந்து ஒரு மண் பாத்திரத்தை உங்களுக்கு அனுப்புகிறேன். Or some little water from the river Jordan. அல்லது யோர்தான் நதியிலிருந்து ஒரு பாட்டில் தண்ணி. What, just ordinary Chennai water they'll put in a bottle. சென்னை தண்ணியை கொஞ்சம் பாட்டில் ரொப்பி உங்களுக்கு அனுப்புறார். Or I'll send you a handkerchief with I prayed over and anointed. நான் ஜெபித்து அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கர்ச்சீஃபை உங்களுக்கு அனுப்புகிறேன். What do you say? என்ன சொல்வீர்கள்? Oh brother, yes I will send. நான் உனக்கு பணம் அனுப்புறேன். Not only 500 rupees send, I'll send 1000 rupees. Send me two handkerchiefs. அன 500 ரூபாய் மட்டும் கிடையாது, 1000 ரூபாய் அனுப்புற ரெண்டு கர்ச்சீஃபை அனுப்புங்கள். I'm surprised not at that crook. I'm surprised at the Christians who are deceived by all that. அந்த ஏமாற்றுக்காரரை குறித்து நான் வியப்படைவதில்லை, ஆனால் ஏமாந்து போகிற கிறிஸ்தவர்களை உங்களை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். How can you not deceived by that fellow who said he's ambassador of America? You're deceived by this fellow who says he's ambassador of Jesus Christ. அமெரிக்க ஐக்கிய நாட்டினுடைய ஸ்தானாபதி என்று சொல்கிற அவரை பார்த்து நீங்கள் ஏமாற்றப்படுவதில்லை, ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தானாபதி என்று சொல்கிற இவரை பார்த்து நீங்கள் ஏமாந்து போகிறீர்கள். I'll tell you why. நான் என்ன என்று சொல்கிறேன்? Because you feel America, that is a very high country. நீங்கள் என்ன உணர்வுகள் சொல்லட்டுமா? அமெரிக்காவா? அது உயர்ந்த நாடு, வளர்ந்த நாடு. ஓ, கிங்டம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், that is even lower than some of these poor African countries. இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யமா? அது இந்த ஆப்பிரிக்காவில் உள்ள பிரதாபமான சில நாடுகளை காட்டிலும் கீழான நிலையில் இருக்கிறது என்று நம்புகிறேன். Even the ambassador of the poorest African country will not come on the television and say, please give me money. ஆப்பிரிக்கா நாட்டிலே உள்ளதான மிகவும் ஏழை நாட்டினுடைய ஸ்தானாபதி கூட டிவியில் வந்து பணத்தை கேட்க மாட்டார். It's all these deceivers who call themselves ambassadors of Jesus Christ. இவர்கள் எல்லாரும் தங்களை இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தானாபதிகள் என்று சொல்ல அழைத்துக் கொள்கிறதான ஏமாற்றுக்காரர்கள். And all those foolish Christians who support them. புத்தியினதான கிறிஸ்தவர்கள் எல்லாரும் அவளை பணம் அனுப்பி தாங்குகிறார்கள். I said something like this, not so strongly, a little weak, on one Christian television program. நான் ஒரு கிறிஸ்தவ டிவி நிகழ்ச்சியிலே இது போன்ற ஒரு செய்தியை இந்த அளவுக்கு வலிமையாகல, இதை விட கொஞ்சம் not my TV program. I don't have a TV program. எனக்கு என்ற ஒரு டிவி நிகழ்ச்சி இல்லை, வேற ஒரு டிவி நிகழ்ச்சி. I don't have so much money. எனக்கு அவ்வளவு பணம் இல்லை. But somebody else interviewed me. ஆனால் டிவி நிகழ்ச்சியிலே வேற ஒருவர் என்னை நேர்காணல் செய்தார். They sent a message to him, if you get this man on television again, we'll stop your program. அந்த டிவி நிகழ்ச்சி நடத்துறதுல என்ன சொன்னால் தெரியுமா? இந்த நபர் அடுத்த முறை டிவியில வந்தால் அவர் என்னை குறித்து சொன்னார்கள், உங்களுடைய டிவி நிகழ்ச்சியை நாங்கள் ரத்து செய்து விடுவோம் என்று சொல்லிவிட்டார்கள்.
You see what it is? They don't want to hear the word of God. தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு மனமில்லை பார்த்தீர்களா? Dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, you see how Christendom is filled with people who are religious but not disciples of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாலே அல்ல, வெறும் மதவாதிகள் பக்தகோடிகள் என்ற சொல்லுகளாலே கிறிஸ்தவம் நிரப்பப்பட்டிருக்கிறது பார்த்தீர்களா? Let's learn a lesson. நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வோம். Let's pray. நாம் ஜெபிப்போம். Let's bow our heads before God. நாம் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய தலைகளை வணங்குவோம். Heavenly Father, பரலோக பிதாவே, help us to honor you, the name of Jesus, in this country. இந்த தேசத்திலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கனப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. To show forth the real Jesus Christ. உண்மையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்திற்கு காண்பிக்கட்டும். To trust you to provide all our needs. எங்கள் எல்லா தேவைகளையும் சந்திப்பதற்கு உம்மிலே நம்பிக்கை வைக்க கூடியவர்களாக மாற்றும். Spiritual, physical, material, everything. ஆவிக்குரிய சரீர பொருளாதார தேவைகள் எல்லாவற்றுக்கும் உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. We know you will do it. நீர் அதை செய்வீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். In Jesus name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. Amen. பரிசுத்த ஆவியின் நிறைவு, பரிசுத்தமானதொரு வாழ்வு, பரிசுத்த ஆவியின் நிறைவு, பரிசுத்தமானதொரு வாழ்வு, வெற்றியின் தீவியம் கொள்ள இயேசு அழைக்கிறார் இணங்கி செல்ல, வெற்றியின் தீவியம் கொள்ள இயேசு அழைக்கிறார்.